அந்த நம்பிக்கையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? ஒரு நல்லவனை பார்க்குறீங்க, அவ உங்கள் குடும்பத்துக்குள்ளே எடுத்துங்க, உங்கள் கணவர் நல்லவர் அப்படின்னு நீ நல்லவன் நம்புறேன்னு சொல்லுவீங்களா? அவர் ஏற்கனவே நல்லவராக தானே இருக்கிறாரு. என் கணவர் நல்லவர்னு நான் நம்புகிறேன்னு சொல்ல போகிறேன், நல்லவராக இருக்கிறார் ஏற்கனவே. நீ பார்க்குறீங்க, பழகிறீங்க. ஆனால் இதே கணவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காருன்னு வச்சுக்கோ, இப்போ நீங்கள் நம்புவீங்களா அவர் நாளைக்கு நல்லவர் ஆவார் அப்படின்னு சொல்லி? அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அதைத்தான் ரோமரில் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒரு தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? பார்க்கறத நம்புறதுக்கு என்ன இருக்குது? அது ஒன்றும் கிடையாது. இப்போ பிள்ளை நல்லா படிக்குதுங்க, ஒரு பிள்ளை நல்லா படிக்கல. நல்லா படிக்கிற பிள்ளையை பார்த்து இது பிள்ளை நல்லா படிக்குதுன்னு நான் நம்புகிறேன், இது நாளைக்கு நல்லா படிக்கணும்னு நான் நம்புகிறேன், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி நல்லா படிக்கிற பிள்ளை நாளைக்கு நல்லா தொடர்ந்து என்ன செய்யும்? படிக்கும். ஆனால் வீட்டில் படிக்காத பிள்ளை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் நம்புவீங்களா? நாளைக்கு நல்லா படிக்கும், நாளைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்புகிறீங்களா? அப்படி நம்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். காணப்படுகிறதை நம்புகிறது அல்ல, காணப்படாதவைகளை என்ன செய்வது? நம்புவது. உங்கள் வாழ்க்கையை குறித்து அப்படி தான். இன்றைக்கி ஒருவேளை உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கலாம், வேலை ஒன்றும் அவ்வளோ திருப்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்புங்க. என்ன நம்புங்க? நாளைக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிப்பேன், எனக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகும், நான் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக என்ன செய்வேன், மாறுவேன்னு நம்புங்க. நேற்று பாருங்கள், என் மகன்கிட்டையும் மகனோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது என் மகனோட ஃப்ரெண்டை பார்த்து சொன்னேன், என் மகன் பெரிய கோடீஸ்வரனாக வருவான்டா அப்படின்னு. அப்படியே பார்த்தான், அவன் ரசிக்கப்படாத பையன், சின்ன ஒரு சின்ன பையன் பாருங்கள், அவனுக்கு ஏசு பற்றியே தெரியாது. அப்படி பார்த்தான், அங்கே நீ சொல்கிறான் நான் பெரிய கோடீஸ்வரனாக வருவேன்னு சொல்லுடா அப்படின்னு. இல்லை அங்கிள், எனக்கு அப்படிலாம் ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், அப்படியே மீடியமாக இருந்துட்டு போனால் போதும் அப்படின்னா. பாவம், சர்ச்சுக்கு போய் பைபிளுக்கு படித்து வசனம் கேட்டால் தானே தெரியும், தெரியல பாரு. அப்போ அவனுக்கு நம்பிக்கை இல்லை. என் மகன் உடனே ஒன்று ஆமேன்லாம் ஒன்றும் சொல்லலை, அப்படியே சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவ்வளோதான், அவனுக்கு ஒன்று பெருசாக நம்பிக்கை இருக்க மாதிரி தெரில, ஏதோ அப்பா சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி உட்காந்துட்ருக்கான் பாரு, நல்லா கவனிக்கணும். அப்போ நாளைக்கு பெரிய கோடீஸ்வரனாக மாறும் நம்பிக்கை அந்த பையனுக்கு இல்லை. சின்ன பையன் போக போக தெரிஞ்சுக்கலாம், ஆனால் இல்லை. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் பெரிய கோடீஸ்வரலாய் மாறுவீர்கள், நம்ப முடியுதா? பஸ் இது வரைக்கும் அப்படி யோசிக்கவே இல்லை, இனிமேல் யோசிங்க. காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல, காணாததை நம்புறது தான் நம்பிக்கை. இப்படி நம்பிக்கையோட வாழணும் பாருங்க. நாளைக்கு நான் பெரிய பணக்காரனாக மாறுவேன், நான் கொஞ்சமாக படிச்சிருக்கேன், கொஞ்சமாக படிக்கலை, நான் பேதையாக இருக்கிறேன், எனக்கு விஷயம் தெரியாது, அதெல்லாம் எனக்கு பேச்சே கிடையாது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய கோடீஸ்வரனாய் மாற்றினார், என்னையும் ஆசீர்வதித்து பெரிய கோடீஸ்வரனாய் மாற்றுவார், நான் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். அந்த நம்பிக்கையோடு தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பெரிய சர்ச்சு கட்டுவோம், மக்கள் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வருவாங்க, சேர் புக் பண்ணிவிட்டு. நம்பிக்கையோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன், நல்லா கவனிக்கணும் பாருங்கள். அப்போ காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணாதவைகள் என்ன செய்வது? நம்புவது. Above all powers, above all kings, above all nature and all created things, above all